வீடியோவில் பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 13 பார்க்குறோம். பிரசாந்த் அண்ட் நிஷா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ 3:2. அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸு பிரசாந்தும் பிரசாந்த் நிஷாவும் ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ வந்து 3:2. தி அட்மிட் ரம்யா அஸ் ஏ நியூ பார்ட்னர். ரம்யாவை நியூ பார்ட்னரை அட்மிட் பண்ணுறாங்க. பிரசாந்த் சரண்டர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 2/5 சரண்டர் பண்ணுறாங்க பிரசாந்த் ஆஃபீஸ் ஷேர். அண்ட் நிஷா வந்து எவ்வளோ சரண்டர் பண்ணுறாங்க 2/5. அவங்களும் பிரசாந்த் சரண்டர் 2/5, நிஷாவும் சரண்டர் 2/5 ஆஃபீஸ் ஷேரின் ஃபேவர் ரம்யாவுக்காக சரண்டர் பண்ணுறாங்க. கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. பழைய இல்லஸ்ட்ரேஷன் 12 மாதிரி தான். திரும்ப பாருங்கள். கம்பிடிஷனாக சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அண்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே பாருங்கள். ஓல்டு ஷேர் என்ன 3:2. அப்போ பிரசாந்த்துக்கு 3/5, நிஷாவுக்கு வந்து 2/5. இதுதான் ஓல்டு ரேஷியோ. ஓகேங்களா. ஷேர் சாக்ரிஃபைஸுக்கு என்ன ஃபார்முலா? ஓல்டு ஷேர் இன்ட்டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் என்ன, இது வந்து ப்ரொப்போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓல்டு ஷேர் அந்த ப்ரொப்போர்ஷன் என்ன ப்ரொப்போர்ஷனில் ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அது மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ பிரசாந்த் எவனை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள், 3/5 அவரோட ஓல்டு ஷேர். அப்போ 2/5 சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால 2/5 மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 2 = 6, 5 × 5 = 25. நிஷா வந்து ஓல்டு ஷேர் 2/5 இன்ட்டு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணது 3/5, ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × 2 = 4, 5 × 5 = 25, 4/25 கிடைக்கும். ஓகேங்களா. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பிரசாந்த் அண்ட் நிஷா 6/25 அண்ட் 4/5 சாக்ரிஃபைஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால என்ன ரேஷியோ? அப்போ 6:4 இருக்கும். இன்னும் 6:4 டூவில் ரெண்டு பக்கம் அடிச்சிட்டிங்கன்னா 3:2 கிடச்சிடும். அப்போ 3:2 ரேஷியோவில் தான் யாரும் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ ஆக்கா பிரசாந்த் அண்ட் ரேஷியோ சாக்ரிஃபைஸ் ரேஷியோ ஆஃப் பிரசாந்த் அண்ட் நிஷா என்ன வருதுன்னா 3:2 தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அப்போ இப்போ பாருங்கள், இப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட், அதுதான் ஃபார்முலா. அப்போ பிரசாந்த்துக்கு என்ன ஓல்டு ரேஷியோ? ஓல்டு ஷேரு 3/5 மைனஸ் இவரோட பிரசாந்தோட சாக்ரிஃபைஸ் 3/5 சாக்ரிஃபைஸ்டு வந்து என்னது ரேஷியோ 6/25. இப்போ 6/25 மைனஸ் பண்ணால் கீழே டினாமினேட்டரில் வந்து 25 இருக்குது. டின எடுத்துகிட்டு இந்த 25 ஃபஸ்ட்டு இந்த 5 டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். 5 மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 × 3 = 15 கிடைக்குது. அதில் திரும்ப 25 சேமாக இருந்தால் மேலே இருக்குது, அப்படியே போட்டுருங்க. இந்த நடுவுக்கு மைனஸ் அப்படியே போட்டு மேலே 6 மேலே அப்படியே போட்டுருங்க. அது என்ன மீனிங்னா 25 டிவைட் பண்ணால் 1 × 6 = 6 வந்துடும். அப்போ 15 மைனஸ் 6 வந்து என்ன இருக்கும்? 9 வரும். அப்போ 9/25. அதே மாதிரி இவருக்கு பாருங்கள், நிஷாவுக்கு வந்து ஓல்டு ரேஷியோ 2/5, இது சாக்ரிஃபைஸ்டு வந்து 4/25. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு இங்கே ரெண்டுக்கு 25 ரெண்டு டிவிசிபிள் ஆகும். 25 டிவிசிபிள் ஆகுதுனால 25 எல்சிஎம் எடுத்துருங்க. 25 டிவைட் பண்ண 5, அந்த 5 மேலே மட்டும் 5 × 2 = 10. இந்த 25 சேமாக இருந்தால் -4 அப்படிங்க போட்டுடலாம். அப்போ 10 − 4 = 6, 6/25 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ நியூ ஷேர் பிரசாந்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 9/25. நிஷாவுக்கு நியூ ஷேர் என்ன கிடச்சிருக்கு? 6/25. ஓகேங்களா. இப்போ நியூ பார்ட்னருக்கு நியூ ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் என்ன? ரெண்டு பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை ஆட் பண்ணால் போதும். சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு பை பிரசாந்த் அண்ட் நிஷா. அப்போ வந்து 6/25 சாக்ரிஃபைஸ்டு யார்? நிஷா சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் பிரசாந்த் அண்ட்டு நிஷா. ஓகேங்களா. 6/25 யாருன்னு பாருங்கள். 6/20 வந்து பிரசாந்த் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, நிஷா வந்து 4/25. ரெண்டுமே ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓல்டு ஷேரை ப்ரொபோர்ஷனல் மல்டிபிளி வருதுல, இதுதான் ஷேர் சாக்ரிஃபைஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கனாலே 6/25 இந்த 4/25 ஆட் பண்ணிட்டாலே என்ன கிடச்சிரும்? நியூ ஷேரு கிடச்சிரும். யாருக்கு? நியூ பார்ட்னருக்கு. ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் வந்து சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு பை பிரசாந்த் அண்ட் நிஷா. அப்போ 4/5 6/25 4/5 25. ரெண்டுக்கு எல்சிஎம் 25 எடுத்துடலாம். ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கு, மேலே ரெண்டும் ஆட் பண்ணிடுங்க. 6 + 4 = 10/25 கிடைக்கும். அப்போ எல்லாம் கிடச்சிடுச்சு பாருங்கள். இவரோட நியூ ஷேர் வந்து 9/25, இது 6/25, இது 10/25. ஓகேங்களா. 9/25 6/25 10/25 எல்லாருடைய நியூ ஷேர். அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிரசாந்த் நிஷான் அண்ட் நிஷாந்த் ரம்யா வந்து 9/25 6/25 10/25. நியூமினேட்டர் டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்குது, அதனால் விட்டுருங்க. 9:6 = 10. ஓகேங்களா.
ஓகேங்களா, இதென்ன மினிமைஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இது அப்படியே இதுதான் 9:6:10 தான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. பிரசாந்த், நிஷா அண்ட் ரம்யா ஆல் பார்ட்னர்ஸோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேங்களா, திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் வந்து பிரயோஜனமாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இல்லஸ்ட்ரேஷன் தான் போட்டுட்ருக்கேன், நெக்ஸ்ட் சீசன் நான் போட்டுவேன், அடுத்தல போஸ்ட் பண்ணேன். நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் க்ளீனாக பார்த்துட்டு நீ எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் கிளியராக வரும். இல்லைன்னா நீங்கள் டவுட் இருந்தேன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சம் போடணும்னு சொல்லுங்கள், நான் போட்டு விட்டுறேன். நான் எக்ஸசைஸும் அடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுருவேன். பிரயோஜனமாக யூஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.